பொறுப்பேற்ற அடுத்த நாளிலேயே மக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய தீர்வு காணப்படும் என்று மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இதன் மூலம் 1 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பல்வேறு கட்ட பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற தலைப்பில் ஒவ்வொரு தொகுதியாக கூட்டம் நடத்தி ஆதரவு சேகரித்தார். மேலும் பிரச்சாரக் கூட்டத்தின் போது பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இந்நிலையில் திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற தலைப்பில் தான் இதுவரை 187 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்ததாக தெரிவித்தார். இதில் 17,70,000 மனுக்கள் பெறப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் முன்கூட்டியே தேர்தல் அறிவிப்பு வெளியானதால் கூட்டணி பேச்சு, வேட்பாளர் தேர்வு போன்ற பணிகளில் கவனம் செலுத்த வேண்டியிருந்ததாக குறிப்பிட்டார். இதனால் எஞ்சிய தொகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை என்ற போதும் விடுபட்ட 47 தொகுதிகளிலும் கட்சி நிர்வாகிகள் மூலம் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறப்படும் என்று ஸ்டாலின் கூறினார். பின்னர் திமுக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த அடுத்த நாளிலேயே மனுக்கள் மீது உரிய தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மே 2 உறுதியா எந்தவித ஐயப்பாடும் இல்லாம, எந்த சந்தேகம் இல்லாம, உரிமையளவு கூட சந்தேகம் இல்லாம, நாம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறது. அதிலே எந்த விவாதத்திற்கும் இடமில்லை. ஆக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அடுத்த நாள் இந்த பெட்டிகள் எல்லாம் திறக்கப்படும். திறக்கப்பட்டு தமிழக மக்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் 100 நாட்களுக்குள்ள நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தில் இதனால் பயனடையக்கூடிய குடும்பங்கள் எவ்வளவு கேட்டினா 1 கோடி குடும்பம் நிச்சயமாக பயன்பெறும். அந்த 1 கோடி குடும்பங்களுடைய பிரச்சனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அமமுக தேமுதிக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதில் தேமுதிகவிற்கு 60 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தேமுதிக அமமுகவுடன் கடந்த சில நாட்களாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. இதன் இறுதியில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, ஆவடி, வில்லிவாக்கம், திருவிக்க நகர், எழும்பூர், முருகம்பாக்கம், சோழிங்கநல்லூர், பல்லாவரம், செய்யூர், மதுராந்தகம், கேவிக்குப்பம் உள்ளிட்ட தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று ஊத்தங்கரை, வேப்பனஹள்ளி, பாலக்கோடு, பெண்ணாகரம், செங்கம், கலசப்பாக்கம், ஆரணி, மயிலம், திண்டிவனம், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு உள்ளிட்ட தொகுதிகளிலும் தேமுதிக போட்டியிடவுள்ளது. இந்நிலையில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை திரும்ப பெறுவதாக அமமுக அறிவித்துள்ளது. இந்நிலையில் 60 தொகுதிகளுக்குமான தேமுதிக வேட்பாளர்களின் பட்டியலை கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். அதன்படி சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிடும் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் களம் காண்கிறார். முருகம்பாக்கம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி போட்டியிடுகிறார். சேலம் மேற்கு தொகுதியில் அழகாபுரம் மோகன்ராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவருடைய மகன் விஜய பிரபாகரன் மற்றும் எல் கே சுதீஷ் ஆகியோர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. இந்திய ஜனநாயக கட்சிக்கு காடுவெட்டி குருவின் மகன் கனலரசன் ஆதரவு தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள IJK தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் ரவிபச்சமுத்துவை சந்தித்த அவர் தனது மாவீரன் மஞ்சள் படை கட்சி ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து IJK உடன் கூட்டணி அமைத்துள்ள மாவீரன் மஞ்சள் படை கட்சிக்கு ஜெயங்கொண்டம் தொகுதியும் ஒதுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனலரசன், அரசியல் ஆதாயத்திற்காக தனது தந்தையான காடுவெட்டி குருவின் பெயரை பாமக பயன்படுத்திக் கொள்வதாக சாடினார். பாமகவுக்கு எதிராக அப்படின்றத விட மக்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை அடக்கி ஆண்டு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியை எதிர்த்து நாங்கள் கட்டாயம் பிரச்சாரம் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் அந்த கட்சிக்காக 40 ஆண்டு காலம் ஏறக்குறைய உழைத்த ஒரு தலைவருக்கு நடந்த துரோகத்தை வெளிக்காட்டுவோம். காஞ்சிபுரத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரத்தில் காந்தி சாலை பெரியார்தூர் அருகே கமல் பரப்புரை மேற்கொண்டார். இதையடுத்து அங்குள்ள தனியார் ஹோட்டலுக்கு அவர் திரும்பினார். அப்போது மது போதையில் வந்த ஒருவர் கமலின் பிரச்சார வாகனத்தை தாக்கி கண்ணாடியை உடைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கட்சியினர் அந்த நபரை கண்மூடித்தனமாக தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து இரத்த காயங்களுடன் இருந்த அவரை மருத்துவமனையில் காவல்துறையினர் அனுமதித்தனர். அத்துடன் கமல்ஹாசன் வாகனம் தாக்கப்பட்டது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.